தனுஷ் நடிப்பில், அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில், ஜியு பிரகாஷ் இசையில், கேப்டன் மில்லர் இன்று முதல் உலகமெங்கும். Experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. South India's number one travel brand. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேயர் பால் சார் இணைஞ்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு தமிழ்லேருந்து நேரடியாக ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா மூணு படம், அதில் இரண்டு படங்களுக்கு பயங்கரமான ஒரு போட்டினே சொல்லலாம். அயலான் திஸ் இஸ் கேப்டன் மில்லர். இன்னைக்கு நம்ம அயலான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சிறப்பு. அயலான் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். படம் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அது ஆன்லைன்லேயோ இல்லை எப்படி நீங்கள் உங்களோட பார்வையில் அதை சொல்லுவீங்க? இல்லை, அயலானுடைய கதை அப்படின்னா பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. ஏலியன் அப்படின்னு ஒன்று இருக்கிறதை வந்து யூரோப்பிய அமெரிக்கர்கள் நம்புகிறாங்க இன்னும். அது கூட ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் வந்துச்சு. ஏலியன் படம்னாலே வந்து மனித குலத்திற்கு எதிரானது தான் ஏலியன் அப்படின்ட்டு வந்து காலகாலமாக சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏலியன் இருக்கா இல்லையான்னு அந்த விவாதத்துக்குள்ளே போக வேணாம். இது இந்தியாவிலே முதல் ஏலியன் படம். இதில் வந்து ஏலியன் வந்து மனித குலத்திற்கு ஒரு நட்பான ஒரு வெற்று கிரகவாசியை வந்து கொண்டு வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஒன்லைன். ஓகே, இதுதான் இவ்வளோதான். இங்கே ஏற்படக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும் தீமைகளாக இருக்கட்டும், மனிதங்களுக்கு எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக மாறுது அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. குறிப்பாக வந்து இந்த ஏலியன் அப்படின் பொழுது வந்து இந்த கிரகத்துக்குள்ளே வருது, பறக்கும் தட்டில் வருது, விண்கல்ல வருது, அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இயற்கையும் இயற்கை சார்ந்த விஷயங்களிலும் அதை தாண்டி இருக்கிற ஒரு சூழ்நிலையும் மனிதனே இந்த பூமியை வந்து அழிக்கிறான். ஓகே. அதை தாங்க முடியாமல் ஒரு ஏலியன் உள்ளே வருது. ஓகே. நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பியா, நீ பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒருத்தன் யார் இருக்கானா, இந்த மனித குலத்தை சுற்றுச்சூழலில் நேசிக்கிற ஒரு கேரக்டர். ஓ, இயற்கை உரத்தில் தான் விவசாயம் பண்ணணும், கெமிக்கல் எதையும் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த பூமியை நாமளே கெடுக்கக்கூடாது, விவசாயத்தை வந்து நம்ம தான் காப்பாற்றணும், இப்படியாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஹீரோ, இப்படியாக நடைமுறையில் ஒரு ஹீரோ வந்து இந்த ஏலியன் வந்து ஃப்ரெண்ட் ஆகுது. இதற்கிடையில் ஒரு வில்லன், அதற்கிடையில் ஒரு சூழ்நிலை, பூமியை அழிக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒன்று உருவாகுது. அதை ஏலியன் எப்படி தடுக்குது, இவன் எப்படி கை கொடுக்குறான், காப்பாத்தினா? ஆமாம், காப்பாத்தினா அப்படின்னு தான் அவ்வளோதான் வந்து. இந்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கனவுன்னு நினைக்கிறேன் ரவிக்குமார் அவர்களுக்கு, டைரக்டர் ரவிக்குமார். ஏன்னா அவரோட கற்பனையெல்லாம் வந்து எட்டாத கற்பனையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இது எப்படி விஷுவலாக கொடுக்க போகிறாங்க, குறிப்பாக நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு? ஹாலிவுட்டில் என்ன தான் வந்து பேய் இருக்குது, பேய் இப்படி தான் அப்படின்ற ஒரு கற்பனையில் வச்சுருந்தாலும் நம்மளை நம்ப வச்சுருவாங்க. அங்கே சூப்பர் ஹீரோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கையில் எடுத்துக்கிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை வந்து எப்படி தமிழ் சினிமா நம்ம பண்ண போகிறோம்? நிறைய பேய் படங்களும் வந்திருக்கு, நிறைய நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயங்களையும் இங்கே வந்து விஷுவலாக காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஏலியன் அப்படின்னுறப்போ குறிப்பாக அதை வந்து விஷுவலாக எப்படி காட்ட போகிறாங்க அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்படி சார் கனெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம்? இல்லை, நீங்கள் சொன்னதில் ரெண்டு விஷயம், நானும் அந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு இதுவும் டவுட்டாக இருந்தது எனக்கு வந்து. ஒன்று வந்து 2017 தொடங்கப்பட்ட படம் இது, கிட்டத்தட்ட 6-7 வருஷம் நெருங்கிடுச்சு. ஒரு எவ்வளோ பெரிய ஹீரோ நடிச்சிருந்தாலும் ஒரு படம் வந்து இவ்வளோ தாமதமாகுதுன்னு வச்சுங்க, அந்த படத்து மேலே பெரிய ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ட்ராப் பண்ணியிருப்பாங்க, ட்ராப் பண்ணிடுவாங்க, ஏனோ தோணும் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, வந்த வாரட்டே ப்ரொமோஷன் பெரிய பெருசாக இருக்காது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிலீஸுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய தள்ளி 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 வந்தது. இந்த படத்தின் மீதான பிரச்சனை, நேற்று ராத்திரி வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்து அதெல்லாம் மீண்டும் வந்தாச்சு. ஒரு பொங்கலுக்கு வந்தாகணுன்ற ஒரு ஆர்வம், அதை தாண்டி இந்த படத்து மேலே உள்ள அந்த நம்பிக்கை. ஓகே, இது ஒரு பெரிய ஆர்வமாக இருந்தது. அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு பின்னாடி இருந்த படம் மாதிரி தெரியல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இடையில கூட நிறைய எடிட்டிங் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி வந்து ஏலியன் சம்மந்தமான கதைகள் எத்தனையோ வந்துடுச்சு. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஹாரர் த்ரில்லர் சம்மந்தமான படங்கள் எத்தனையோ ஹாலிவுட்டில் வந்துடுச்சு. உங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா, உலக சினிமான்ட்டு இன்றைய தலைமுறைக்கு 2K கிட்ஸுக்கு உள்ளங்கை அளவில் வந்துடுச்சு. ஆமாம், ஏலியன் சம்மந்தப்பட்ட படங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி விஞ்ஞான சம்மந்தமான கதைகள், பேய் பிசாசு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து, இதை விட ஐயோ இதெல்லாம் தாத்தா படம்லாம் பார்த்துட்டியான்ற அளவுக்கு இப்போ இருக்கிற பசங்க இருக்காங்க. இவங்களே இந்த படத்தை எப்படி திருப்திப்படுத்தும் போது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. அது ஏறக்குறைய முக்கால்வாசி கிணறு இந்த படம் தாண்டிடுச்சுங்க. அது காரணம் என்னென்னா, படத்தினுடைய VFX உட்காந்து செதுக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் தரத்தில் இந்த இதனுடைய VFX பண்ணியிருக்காங்க. இந்த VFX தான் படத்தை அப்படி வந்து நிறுத்துது. உங்களுக்கு எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டிங் ஒட்டிங்குன்னு வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபீலே கிடையாது.
இல்லை நம்ம இதில் பண்ணால் சில விஎஃப்எக்ஸ் படங்கள் இங்கேயும் நம்ம பார்த்துருக்கோம், வேற மாதிரி ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி சிலது ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஏன்னா ஏலியன் தொடர்றப்போ கிட்டத்தட்ட அதில் 90% வந்து அவங்களோட வேலைகள் இருந்துக்கிட்டு இருக்கும், அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க, அது ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, டெக்னிக்கலாக ஒரு விஎஃப்எக்ஸை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அடுத்த இந்த படத்துக்கு பெரிய பலமே வந்து ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஓகே, உங்களுக்கு ஒரு ஹாலிவுட் ஃபீல் எங்கே கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னணி இசை தான். இது ரஹ்மான் இல்லாத வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் படம் அப்படி தொய்வாக ஆகும்போது அங்கெல்லாம் வந்து ரீரெக்கார்டிங் வந்து அப்படி நிறுத்துது, அதில் ரஹ்மான் இது வாழ்ட்டார். இதை தாண்டி கதை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நான் கூட யோசனை பண்ணது இந்த ஒரு ஒன் லைன் இவ்வளோ தான் ஒரு கதையை வச்சுக்கிட்டு 2.5 மணி நேரம் எப்படி இவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. முதல் பாதி ஒரு விறுவிறுன்னு போயிடுச்சு, ரெண்டாவது பாதியில் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது, அப்படி கொண்டு போகிறது, திரும்ப ரிப்பீட் ஆகிற காட்சி, ரிப்பீட் ஆகிற வசனங்கள் இதெல்லாம் இருந்தது. இதுக்கு எப்போவுமே ஒரு பெரிய பலம் என்னென்னா இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணும்பொழுது ஒரு கிளை கதையை உள்ளே விடணும். ஆமாம், ஒரு கிளைக்கதை போயிட்டு நான் முதல்ல படத்தோட ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு கிராமத்தில் இருக்கிற சிவகார்த்திகேயன் அவங்க அம்மா வந்து பானுப்பிரியா பாலசரவண ஃப்ரெண்டு இப்படி ஒரு தொடங்கும் பொழுது இது வந்து ஒரு கிளைக்கதையாக, அதுக்கப்புறம் அவர் சிட்டிக்குள்ளே வரார், முழு கதையும் சொல்லலை நான். ஓகே ஓகே, வராரு, இது ஒரு கிளைக்கதையாக இவங்க அம்மா சென்டிமெண்ட்லாம் உள்ள வரும்னு பார்த்தா அதை விட்டு முழுக்க ஏலியன் ஏலியன் சார்ந்த இது ஒரு விண்கல் ஒன்று வருது, அந்த விண்கல்லை வச்சு பூமியில் எவ்வளோ ஆழத்துக்கு கொண்டாலும் வந்து துளையிடலாம், அப்படி நீங்கள் ஆழத்துக்கு துளையிடும் பொழுது இந்த பூமி என்னவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கருவாக இருந்தது. ஆமாம், ஓகே. இப்போ ரவிக்குமார் அவர்கிட்ட வந்துடுற ரொம்ப வருஷம் கனவு அப்படின்னும், அவரோட அந்த கதாபாத்திரம் தேர்வு அப்படின்றது எப்படி சார் இருக்குது? முக்கியமாக சிவகார்த்திகேயன் அவர்கள் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மனங்குத்தி பறவையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பிரின்ஸ் படம் வந்து சரியாக போகாத காரணம் நான் தான் அப்படின்னு அவர் ஏற்றுக்கிட்டார். ஏன்னா அந்த கேரக்டராக நான் இல்லை அப்படின்னா வேறு யாராவது இருந்தாங்கன்னா அது ஹிட் ஆகிருக்கும் அப்படின்னு. இந்த படத்தில் அவரோட பங்கு எப்படி இருக்குது, எந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை அவர் வெளிப்படுத்திருக்கு? இல்லை, முழுக்க முழுக்க என்னென்னா குழந்தைகள் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரவிக்குமார் சரியாக புரிஞ்சுக்கிட்டார். 2017 வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ரஜினி விஜய்க்கு அடுத்து தமிழ் சினிமாவில் குழந்தைங்க ஆடியன்ஸ் அதிகம் உள்ள ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன். ஓகே, அதை அதை மனசில் வச்சு தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதை வச்சு தான் இந்த கதையும் நகர்த்திக்கிட்டு போகிறாங்க. ஒரு குழந்தைகளுக்கான விஷயமும் நிறைய இருக்குது, ஒரு சமூக கருத்தும் இருக்குது. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்குது. முழுக்க முழுக்க ரவிக்குமார் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு குழந்தைங்களுக்கான ஹீரோ அப்படின்னு தான் ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரஜினிக்கு எப்படி ஒரு ராஜா சின்ன ரோஜாவோ அது மாதிரி எஸ்கே ஒரு அயலான் சிறப்பு அந்த லெவலுக்கு தான் இருக்கு. இருக்குது, ஓகே. அதுக்குமேல அவருக்கு போட்ட லைனை தாண்டியும் அவர் ஸ்கோர் பண்ணல, கம்மியாகவும் இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணல. இல்லை, கரெக்டாக பண்ணியிருக்கோம்ல. இதில் முக்கியமான விஷயம்னா நீங்கள் சில கேரக்டர்லாம் நமக்கு வந்து ஒட்டாமல் போகுது, ஆனால் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா எஸ்கேவும் அந்த ஏலியன் கதாபாத்திரம் தான் இருக்குது உள்ள. நீங்கள் யோகி பாபு இருக்கார், கருணாகரன், பாலசரவணன் இவங்க எல்லாம் இருக்காங்க வந்து. நீங்கள் யோகி பாபுலாம் 1 மீட்ரு எக்ஸ்ட்ரா ஓட்டிங்கன்னா ஓவரில் போயிடுவார். கருணாகரன் அப்படி தான், உங்களுக்கெல்லாம் இதுதான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் எத்தனை காமெடியன்ஸை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இதையெல்லாம் மீறி நீங்கள் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ஆக்டிங்கை கொடுக்கல, அதுக்காக சும்மாவும் இல்லை, அவருக்கான ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கார். முக்கியமாக அந்த முதல்ல அந்த ஏலியன் உருவத்தை வந்து கிராஃபிக்ஸில் காமிக்கும் பொழுது ஒரு மனசில் வந்து நமக்கு ஒட்டாவத மாதிரி இருக்குது. தொடர்ச்சியாக அதனுடைய பயணம், அது செய்கிற விஷயங்கள், அந்த வடிவமைப்பு, திரும்ப சொல்கிறது, அந்த விஎஃப்எக்ஸ் பிரமாதமாக பண்ணியிருக்கவே அதை நம்ம ஒரு கேரக்டராகவே நம்ம ஏற்றுக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடுது வந்து. ஓகே, அதில் ஒரு பெரிய பலம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா சில குறைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஏலியனுக்கு வந்து குரல் கொடுத்துருக்காரு சித்தார்க்கு. ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு குரல். அது பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லை, நெகட்டிவாக தான் சார் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியான ஏலியன் அப்புறமா வந்து வேற்று கிரகம்னா வந்து ஒரு கரகர குரலில் ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸில் ஒரு இந்த மாதிரியே கேட்டு நம்ம பழகப்பட்டவங்க ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணியிருக்காங்க. சித்தார்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பேஸ் வாய்ஸ் வந்து கணத்துக்குள்ளே வந்து பேசுகிற மாதிரி இருக்குது வந்து. அது அந்த உருவத்துக்கும் அந்த இதுவுக்கும் வந்து செட் ஆகலை. இது படம் எடுத்துகிட்டு இந்த 6 வருஷத்தில் எத்தனையோ முறை போட்டு போட்டு பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தோணலையா, இல்லை சித்தார்த்து பேசிட்டாரு இதை எடுக்க வேணாம், இல்லை வேறு யாராவது வச்சு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற முடிவு கண்டிப்பாக அவங்களுக்கு தோணியிருக்கும் வந்து. அது ஒரு எனக்கு தெரிஞ்சு பெரிய மைனஸாக இருக்குது. சிவகார்த்திகேயன் அப்படின்னா கிட்டத்தட்ட மாஸ் ஹீரோ அந்த ஒரு பிளேஸுக்கு வந்துட்டார். ஹீரோயின் ராகுல் பிரீத் சிங் அவங்க எப்படி சார் பண்ணியிருக்காங்க? அதில் கெமிஸ்ட்ரி ஏலியனோட அந்த கெமிஸ்ட்ரி அங்கே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இல்லை இல்லை, ராகுல் பிரீத் சிங் காமிக்கிறாங்க, அவங்க வந்து இருக்கிறாங்க. பொதுவாக வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கு படத்தில் வந்து ஹீரோயின்ஸ்க்கு பெரிய வேலை கம்மியாக தான் இருக்கும், ஸ்கோர் கம்மியாக தான் இருக்கும்.
இதில் ஒரு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இயற்கையை விரும்புகிற ஒரு நபராகவும் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி சம்மந்தமான ஒரு ஆர்வம் கொண்டவங்களாம் வராங்க. இவங்க ஏதோ சேர்ந்து சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து ஒரு சாகசம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அவங்கள அப்படியே ஓரமாக ஒதுக்கிட்டு படத்துக்கு கதாநாயகி வேணும் அதுக்காக இருக்குது. முழுக்க முழுக்க இந்த படத்தில் தோலில் சுமக்கிறது சிவகார்த்திகேயனும் இந்த ஏலியன் கதாபாத்திரம். சிவகார்த்திகேயன் ஏலியன் ஏலியன் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி வேற ஏதாவது கதாபாத்திரங்கள் இது பேசும், இது இந்த கதாபாத்திரம் பேசப்படும் அப்படின்னா நம்ம யாரை எடுத்துக்கலாம் சார்? சிவகார்த்திகேயன் ஏலியனை தாண்டி இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மற்றபடி ஒரு வில்லனாக ஒருத்தர் வராரு, ஒரு நார்த் இந்தியன், அவர் வழக்கமான அந்த வில்லனாக வந்து உரும்புறாரு, இது பண்ணுறாரு, அவருக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன்லாம் ஏற்றுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. இஷா கோபிகர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க இங்கே தமிழில் பண்ணவங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான்சி ராணி மாதிரியான ஒரு சாகசம் பண்ணுறாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மூணு ஹீரோ தான் சார் இந்த படத்தில், மெயின் ஹீரோ. ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து விஎஃப்எக்ஸ் பண்ண ஒரு, ரெண்டாவது ரகுமான், மூன்றாவது வந்து சிவகார்த்திகேயன். சிறப்பு. ஓவராலாக கதையை பற்றி பேசிட்டோம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துருவோம் சார். பாசிட்டிவ் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன? பாசிட்டிவ் வந்து ஒரு தொழில்நுட்பம். ஓகே. ரெண்டாவது வந்து சரி, இந்த கதை ஏலியன் கதையை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இன்றைக்கி இருக்கிற அத்தனை படங்களும் அதில் ஒரு டயலாக்கே ஒன்று வரும் வந்து, எப்போ பார்த்தாலும் உங்களை அமெரிக்காக்காரன் தானே உங்களை சாவடிச்சுன்னு இருப்பான் யோகி பாபு சொல்லுவார் வந்து, ஆமாம் இங்கே வந்து நீ வந்து இங்கே வந்துட்ட அப்படின்ற மாதிரியான ஒரு வசனம் இருக்கும். தேட்டரே கைத்தட்டுது. அப்படி நம்ம வந்து ஹாலிவுட் படங்களை பார்த்து பார்த்து யூரோப் படங்களை பார்த்த ஒரு சப்ஜெக்டை ஒரு கேரக்டரை இந்த தமிழுக்கு எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது மிக சரியாக பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, அது ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது வந்து இந்த படத்திற்கு கரெக்டாக பொருந்தது வந்து சிவகார்த்திகேயன் தான். இந்த இடத்துல வேற ஒரு ஹீரோவை கொண்டு வந்திருந்தோம்னா அந்த அளவுக்கு சரியாக இருந்திருக்குமான்னு தெரியல. வந்து ரொம்ப தனக்கான மீட்டர் என்னவோ அந்த மீட்டரை தாண்டாமல் நடிச்சிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி வசனம், ஓகே அங்கங்கே போகிற போக்கில் ஒரு வசனம் வந்து அந்த சமூக கருத்துக்கு ஏற்ற மாதிரியான வசனங்களை தட்டி விட்டு போகிறாங்க. இன்னும் கூட கூடுதலாக அந்த வசனங்களை பேசியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. கடைசியில் அந்த ஏலியன் பேசுகிற வசனம் வந்து பூமியிலே உயிரினங்கள் தான், உயிரினங்கள்லேயே வந்து பூமியில் குறைபாடோடு பிறந்தால் அந்த குழந்தையை கொள்றது மற்ற உயிரினங்கள் தான், ஆனால் குறைபாடோடு குழந்தை பிறந்தாலும் வச்சு காப்பாற்றுது மனித உயிரினம் மட்டும்தான் அப்படின்ற இடத்துல தியேட்டரே அப்ளாஸ் பண்ணுது. ஓகே, அப்படியேப்பட்ட மனித உயிரினம் இனியாவது கரெக்டாக நடந்துங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடாது. ஓகே, இது மாதிரியான வசனங்கள் படம் முழுக்க இருக்கு, இது எல்லாம் ப்ளஸ். ஓகே, குறிப்பாக விஎஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ் கண்டிப்பாக விஎஃப்எக்ஸ் திரும்ப திரும்ப சொல்லும்போது விஎஃப்எக்ஸ் தான் அந்த படத்தினுடைய பலமே. நீங்கள் அது ஒரு பிசுறு தட்டி இருந்ததுன்னு வச்சுங்க படம் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அது. ஓகே, படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ் இருக்குங்களா? இது என்னென்ன நெகட்டிவ்? நெகட்டிவ் இல்லாமல் இருக்காது. விமர்சனம் வந்த பிறகு வந்து நம்ம ப்ரெஸ் ரிலீஸுக்கும் ரிவ்யூவுக்குமான வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? நம்ம ப்ரெஸ் ரிலீஸாக பேசிட்டு போக முடியாதுல்ல. நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்குது. படம் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே போகுது. திரும்ப சொல்கிறது தான், ஒரே கதைக்கிழமாக போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன சோர்வை தருது வந்து. அது உண்மையிலே காப்பாற்றுறது வந்து பின்னணி இசைதான், ஏ ரகுமான் அவர் தான். இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன், காமெடி ஒன்று, காமெடி ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்சமான ஒரு ஹீரோ அப்படின்பொழுது குழந்தைகள் சென்டிமெண்ட் இன்னும் சேர்த்துருக்கலாம்னு தோணும். இல்லை இருக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாமோ. இல்லை பாடல்களும் கொஞ்சம், இல்லை பாடல்கள் ஒன்றுமே மைனஸாக சொல்லலாம். இன்னும் ஏன்னா வந்து அது கூட ஒருத்தர் என் பக்கத்து சீட்டில் உட்காந்து சொன்னார், எங்க 2017 எடுத்ததுங்க, அப்போ வந்து ரகுமான் என்ன அப்போனா இப்போ இருக்கிறதுக்கு தான் ஒன்றும் அதிகமாக ஆகிட்டே இருக்காரு. சரி, பாடல்கள் கடைசி நேரத்தில் கூட ஆட் பண்ணிருக்கலாம், ரெடி பண்ணி கூட போட்டிருக்கலாம். எப்பவுமே படம் எடுத்து முடிச்சுட்டு வந்த பிறகு தான் பாடல்களை சேர்ப்பாங்க. பாடல்கள் ஒரு அந்த அளவுக்கு மனசில் ஒட்டலை. இதை தாண்டி ஒரு இன்டர்வல் வரைக்கும் படம் போகிற ஸ்பீடு, இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன பிரேக் ஆகுது, ரிப்பீட் சீன்ஸ் வருது, அதையெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது வந்து நமக்கு. ஓகே, டெக்னீஷியன்ஸை பற்றியும் பேசலாம் சார். ஏன்னா நிரவ் ஷா, அஜித்தன் ஆஸ்தான ஒரு ஒளிப்பதிவாளர், அவர் எப்படி பண்ணியிருக்காங்க, அண்ட் எடிட்டர் ரூபன். உண்மையிலே சார், இந்த படத்திற்கு வந்து நீங்கள் படம் பார்க்கும்பொழுது நம்ம ஹாலிவுட் படம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த தரத்தில், அதுக்கு வந்து ஒளிப்பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பார்க்குறப்பில் மனசில் அப்படி பச்சுக்குன்னு வச்சு ஒட்டிக்கிற மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்குது. குறிப்பாக வந்து எடிட்டருக்கு நிறைய வேலை இருக்குது இந்த படத்தில் வந்து. எங்கெங்கெல்லாம் படம் லேக் ஆகுமோ அங்கெல்லாம் தட்டி தூக்கியிருக்காரு. இன்னும் கூட அவர் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. சரி, ஒரு டீம் ஒர்க்கு தான், இதெல்லாம் ரசிப்பாங்க அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்கலாம். ஒருவேளை இந்த ஃபெஸ்டிவல் டைம் இருக்கிற ஒரு 4-5 நாள் லீவை வந்து கொண்டாடுற ரசிகர்கள் அந்த லேக்லாம் பெரிய அளவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து. இவங்க ரெண்டு பேரும் ஒர்க்கும் பிரமாதமாக இருக்குது. குறிப்பாக அந்த விஎஃப்எக்ஸ் பண்ண பேன்தம் நான் கூட ஹாலிவுட் காரன் நினச்சேன், இந்தியன்ஸ் தான். உண்மையிலே நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவ்வளோ திறமையான டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. இது இடையில கூட யாரோ ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தார், ஒரு கோவை சேர்ந்த ஒருத்தர், நாங்கள் உள்ளூர் தாங்க இருக்கிறோம், ஏங்க எல்லாத்தையும் தூக்கின்னு ஹாலிவுட் போகிறீங்க,
நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், அதை விட கம்மியான வேலையில் நாங்கள் பண்ணித்தரோம், நம்ம ஊர் தொழிலாளிகளை மன்னிச்சாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த படம் ஒரு சாட்சி. தமிழ் படத்தில் வந்து அயலான் எனும் ஹாலிவுட் படம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சார். ஓகே, ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களோட விமர்சனம் சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்கள் ஃபாலோவர்ஸ். கண்டிப்பாக வந்து என்னுடைய காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, குறிப்பாக விமர்சனங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. இந்த அயலான் படத்துக்கான உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, இனிமேல் பார்க்க போகிறீங்க, பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நேரில் சார் அவனை சந்திக்கும் முறை விழுந்து விடுப்பது நாளும் முரளி. நன்றி, வணக்கம்.